k is equal to a into e பவர் மைனஸ் இஏ பை rt. அப்படிங்கிற ஃபார்முலா மூலமா இதை பிசிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு பர்டிகுலரா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது டெம்பரேச்சரையும் ரேட் கான்ஸ்டன்ட்டையும் எப்படி இவர் ரிலேட் பண்ணிருக்காருங்கிறதா அதாவது ரேட் கான்ஸ்டன்ட் exponential டு தி பவர் நெகட்டிவ் 1 பை rt. அப்படிங்கிற ஃபேக்டர்ல டெம்பரேச்சர் கேவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் இந்த ஈக்குவேஷன்ல டி நமக்கு தெரியணும் ஆறுங்கிறதும் ஏங்கிறதும் ரெண்டு கான்ஸ்டன்ட்ஸ் ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் ஏங்கிறது அரினியஸ் ஃபேக்டர் ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாராமீட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு அதுக்கு பேரு எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் இல்லனா ஆக்டிவேஷன் எனர்ஜி இதை பத்தி நம்ம அடுத்த ஸ்லைட்ல பாத்துக்கலாம் ஸோ டெம்பரேச்சர் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுது கைனடிக்ஸ் அப்படின்னா ஹையர் டெம்பரேச்சர் மாலிக்யூல்ஸ் ஹாவ்

ரியாக்ஷன் நடக்கறதை நம்ம அதோட மெக்கானிசத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமா எனர்ஜி லெவல் எப்படி வேரி ஆகுது அண்ட் நம்ம கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர் எந்த வழியில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாரு இதுல பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது நம்ம ரியாக்டன்ட்டா இருக்கிறது ப்ராடக்டா வர்றதுக்கு இன் பிட்வீன்ல ஒரு இன்டர்மீடியேட் ஸ்டேஜ் இருக்கு அப்படிங்கறாரு அந்த இன்டர்மீடியேட் ஸ்டேஜ் தான் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரியாக்டன்ஸ் ஒரு சாம்பார் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன காய்கறி தண்ணி மஞ்சள் அதுல இருந்து கம்ப்ளீட்டா ஒரு ப்ராடக்டான சாம்பார் கிடைக்கணும் அப்படின்னாக்கா டைரக்டா சாம்பாரா வராமல் ஒரு இன்டர்மீடிய ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா நமக்கு கிடைக்கிது ப்ராடக்டா அப்படிங்கறத சொல்றாங்க எக்ஸோதர்மிக் ரியாக்ஷனுக்கு ரியாக்டன்ட் எனர்ஜி லெவல் ஹையராகவும் ப்ராடக்ட் எனர்ஜி லெவல் லோவராகவும் இருக்கும் இதுல ரியாக்டன்ட்னுடைய எனர்ஜிக்கும் எனர்ஜி பேரியருக்கும் நடுவில் இருக்கிற எனர்ஜியை தான் நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம் எக்ஸோதெர்மிக் ப்ராடக்ட் மைனஸ் போடும்போது டெல்டா ரியாக்சனுக்கு அதே எண்டோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நமக்கு கிடைக்குது அதாவது ரியாக்டன் எனர்ஜி லோவராகவும் ப்ராடக்ட் எனர்ஜி ஹையராகவும் இருக்கு நம்ம மேக்ஸ்வல் போல்ஸ்மேனுடைய எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல்ஸை

இப்போ நம்ம அதையே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா இதோட ப்ராட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் மீனிங் என்னன்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இந்த எனர்ஜி பேரியரை ஓவர் கம் பண்றதுக்கு மோர் ஃபேவரபிளா இருக்கு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் தி அதர் ஹேண்ட் சடனா ஸ்கூல் விடுறாங்க ஸோ ஒரே டைம்ல எல்லாருமே போகணும் அப்படின்னா